நம்ம இப்போ இயக்குனர் அதாவது பிரவீன், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்குது, காவல்துறை செயல்பாடு இழந்து விட்டது, அதில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு மூன்று பேரை சொன்னாங்க. பாதை இப்படி இருக்குது, எப்படி போலீஸ் அனுமதி கொடுத்தது இவ்வளோ சின்ன இடத்துலங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குது. இப்போ ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்கிறாரு, ஏசிடிசி நிறுவனத்தை அவர் குறை சொல்ல விரும்பவில்லை. அவருடைய பையனுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அமீனுக்கு, நம்ம நம்பி தான்ப்பா வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அதுங்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு, இந்த முறை நானே பலியாட ஆகிறேன், நடந்த குளறுபடிகளுக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன், கலை மாறும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஏற்படும் காலங்களில் சென்னை உலகத்தரை வாய்ந்த ஒரு கட்டமைப்பையும் சுற்றுலா மேம்பாடும் சிறந்து விளங்க வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். ஆனால் அவர் பலியாட ஆகிறார், இது எப்படி? அதாவது கம்பெனி நேம் வந்து ஏசிடிசி. ஆமாம், அந்த கம்பெனியால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஏசி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிசி எல்லாம் மாட்டினாங்க. ஏசி டிசி ஏசி டிசி எல்லாம் மாட்டினாங்க. அது ரஹ்மான் சார் வந்து ரொம்ப மென்மையான நெஞ்சம் கொண்டவர். அவர் காலம் பூரா அவர் நெஞ்சத்தில் மறக்க முடியாத அளவுக்கு மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற டைட்டில் வந்து அவருடைய சாகிற வரைக்கும் மறக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப மென்மையானவர் ரஹ்மான் வந்து, ஸோ சாஃப்ட்டு. அதனால்தான் அவர் மென்மையான பாட்டை நல்லாவே போடுவார். சரி, மென்மையான பாட்டை காதல் ரோஜாவெல்லாம் போடுவார். ஸோ மென்மையான மனிதர். ஆனால் உங்களுக்கு ஒரு இயக்குநராக அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் வெச்சக்கண் வாங்காமல் ரசிகர்களை பார்க்க வைக்கிற மாதிரி பாட்டு என் படத்தில் ரச்சகனில் போட்டார். வெச்சக்கண் வாங்காமல் அந்த ரசிகர்கள் கொதிச்சுட்டாங்க. எனக்கு எங்கே வருத்தம்னா, ரஹ்மான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆள், நல்ல பொறுப்பான மனிதர், ரொம்ப பொறுப்புங்க. எனக்கு ரச்சகன் படத்து பாட்டு அவர் கொடுக்கும்போது சுடுதண்ணியை காலில் ஊற்றி நான் தவிக்கிறேன். அப்போலாம் ஆடியோ கேசட் தான். ஆமாம், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. எங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும், பதட்டத்தில் இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கோல்டன் வேர்ட்ஸு, பிரவீன் என்னை நம்பி 50 ரூபா கொடுத்து இந்த கேசட்டை வாங்குறாங்க, அதுக்கு நான் எவ்வளோ, அதுக்கு நான் வந்து சின்சியராக இருக்கணுமோ நான் சின்சியராக இருப்பேன் அப்படின்னு ஒரு 50 ரூபாக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தவர் இன்னைக்கு 50,000 ரூபாக்கு இர்ரெஸ்பான்சிபிள்னு திரும்பிச்சு பாருங்கள். அது ரஹ்மானால் திரும்பினது இல்லை, ரஹ்மான் சாரால் அது திரும்பினது இல்லை. மேபி ரஹ்மான் சார் கூட இருக்கிறவங்களுடைய கவனக்குறைவு. இப்போ என்னென்னா சார், ரஹ்மான் சாரோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறிடுச்சு. எல்லாமே மெயிலில் வாங்க, மெயிலில் வந்து அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. அவர் இப்போ மீட் பண்ணவே முடியறதில்ல, கலாச்சாரம் மாறி இருக்கிறது. இல்லை, அவர் தன்னை விட்டு ரொம்ப அவே போயிட்டார், நம்மளை விட்டு ரொம்ப அவே போயிட்டார், தள்ளி போயிட்டார், ரொம்ப தள்ளி போயிட்டார். அவ்வளோ தள்ளி போகக்கூடாது. இப்போ நான் அவரை சந்திக்கணும்னா கூட ஃபஸ்ட்டு மெயிலில் தான் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. அது ரொம்ப எல்லாருக்குமே இந்த ஒரு என்னப்பா ரஹ்மான் சாரை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தா இதுக்கு மெயிலில் அனுப்புங்கன்றாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுக்கு மெயில் அனுப்புங்க. ஏங்க, உடனே ஒரு அவரை ஒரு 5 பேர் 10 பேரை வச்சு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களை வர சொல்லி இல்லையா? அதான் சார் லவ், அவரே முகமுகமாக அதான் சார் பண்ணோம். ரஹ்மான் சார்கிட்ட நான் ஐ வாண்ட் டு ரெக்வெஸ்ட் டு ஹிம். ஏன்னா ரஹ்மான் சாரை வந்து இப்போ அனிருத் அந்த இடத்த எடுத்திருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் எடுப்பாங்க. ஆனால் இளையராஜா சாரையும் ரஹ்மான் சாரையும் எல்லா காலகட்டத்திலையும் வந்து நம்மளுடைய நெஞ்சங்களில் தாங்குவாங்க. அதனால தான் மறக்குமா நெஞ்சம்ன்ற அந்த டைட்டில் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ அவர் என்னவா பண்ணியிருக்கணும்னா, அஃப்கோர்ஸ் பலியாடா என்ன பண்ணிவிட்டு இந்த சென்னை வேறையாக மாறணும், அதுக்கு என்ன நான் பலியாடா ஆக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே அவரை ஆட்ஸ்அப் பண்ணணும். பட் அது வெறும் வார்த்தையாக நின்றக்கூடாது. இன்றைக்கி எனக்கு இப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்காக நான் ஒரு ஒரு அம்மா கிட்டே பேசினேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு கூட போயிட்டு 5,000 ரூபா டிக்கெட் வாங்கி அது இப்போ வராதுன்னு நம்புகிறாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை ரஹ்மான் சார்கிட்ட நீங்கள் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அது எப்படி வரும்? இல்லை சார், அது அவ்வளோதான் சார், யானைக்கு கொடுத்த ஃபுட்டு தான் சார், அது சோளப்பூரி தான் சார் அதுன்ட்டு. ஸோ என்னன்னா ஓவராலாகவே இவ்வளோ கூட்டம் உண்மையிலே சார், ரஹ்மான் சாரே நம்பியிருக்க மாட்டார் நமக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு. எவ்வளோ கூட்டம் வந்தால் நீங்கள் நினைக்கிறீங்க? 10,000 பேர் 15,000 பேர் தான் சார் மேக்ஸிமம் ஒரு ஒரு கான்சர்ட்டுக்கு வருவாங்க. இது இன்னமும் தெரில, திடீர்னு யாரோ வந்து ஏதோ ரஹ்மான் சார் ஏதாவது மேஜிக் கீஜி ஸ்டாரன்னு தெரில, இவ்வளோ கூட்டம் வந்து அதுவே உள்டாவாயிடுச்சு. யூஸ்வலாக 15,000 பேர் 10,000 பேர் அதெல்லாம். பிரவீன், நான் கேட்குறேன், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், கார் இடங்கள், கழிப்பிடங்கள், சாலை வசதிகள், மக்கள் உள்ளே போயிட்டு நம்ம ராசி அழகப்பன் சார் சொன்ன மாதிரி வரைய வர்றதுக்கு காவல்துறை பெர்மிட் பண்ணல, கரெக்ட், பெர்மிஷன் இருக்கணும்ல, கரெக்ட். அப்போ இது எவ்வளோ ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா? இல்லை, எடுத்துக்கிடும் சார். இது எப்படி தெரியுமா சார், ரஹ்மான் சார் சிஎம்மோட க்ளோஸாக இருக்காரு, அதனால் ஏசிடிசின்னு ஒரு கம்பெனி போயிட்டு, சார் நம்ம தான் சார் ரஹ்மான் சார், ரஹ்மான் சார் சிஎம்மோட இது இல்லை க்ளோஸில் போட்டு போட கொடு 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 அப்படி ஆயிடுச்சு. அது அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் ஆயிடுச்சாங்க. எஸ், எக்ஸாக்ட். ஆனால் ரஹ்மான் சார் இது தெரிஞ்சு நடந்திருக்கானா இல்லை,
ரஹ்மான் சாருடைய பேரை ஒரு குரூப் மிஸ்யூஸ் பண்ணிடுச்சு. ஓ அப்படிங்க, நம்ம ஏத்துக்கிறது இல்ல 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 சார், நான் ரஹ்மான காப்பாத்தலங்க. நான் ரஹ்மான் அடுத்து நான் ரஹ்மான் சாருடைய கம்ப்ளைண்டா வரேன். நான் ரஹ்மானோட கம்ப்ளைண்ட் வரேன். என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னால இவ்வளவு பேர் வராங்கன்னும் போது ஒரு விசிட் அவர் வந்து முன்னாடியே வந்து பார்த்துருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற இடம் கரெக்டான இடமா, ஸ்பாட்டை பார்த்துருக்கு, ஸ்பாட்டு பார்க்கணும். ஸ்பாட்டுக்கு இத்தனை பேர் வந்தால் பார்த்தா, ஏன்னா ரஹ்மானுக்கு ஒரு நல்ல விஷுவல் மைண்ட் உள்ள ஆள், இத்தனை பேர் வந்தால் இது தப்பாக இருக்குமே, இது இதுன்னு கொஞ்சம் இதுவாக பண்ணால் இல்லைன்னா டிக்கெட்டை எத்தனை வித்துருக்கீங்க. அவரு அதான் சார் என்ன சிக்கல்னா சார், துபாயிலே இருக்கார் சார் அவர், நம்ம பாய் துபாயிலே இருக்கார். கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஃப்ளைட்டில் வருது, அந்த நேரத்துக்கு கரெக்டாக 8 மணிக்கு என்ட்ரி கொடுக்குறது. ஸோ இது வந்து என்னென்னா உட்டாவாயிடுச்சு. இது வரைக்கும் அது கரெக்டாக போயிட்டு இருந்தது, இது வரைக்கும் கரெக்டாக போச்சு, ஏன்னா எல்லாமே கரெக்டாக அசம்பிள் ஆகிட்டு இருந்தது. இங்கே ஏதோ ஒன்று உல்டாகி போச்சு. உல்டானதுக்கு எல்லாருடைய கவனக்குறைவு. இது ரஹ்மான் சாருக்கும் அவருடைய எதிர்காலத்தில் அவர் வந்து பண்ண போ, ஏன்னா சார் சார் மக்களை விட்டு நீங்கள் விலகியே போகக்கூடாது சார், ஏன்னா அவங்கள கொண்டாட தான் உங்களை வந்தாங்க. அவங்கள போய் ஒரு வழியோடு திருப்பி அனுப்புறது இருக்கு இல்லையா, அது வந்து நான் இன்னொன்று சொல்ல போனால் சார், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லை, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு கோவம் இருந்தது பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் மக்களுக்கு இருந்தது சார். அந்த கோவத்தை நான் பார்த்தேன், அந்த கோவத்தை நம்ம அந்த கோவத்தை நேத்து பாத்தீங்க, அந்த 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 இதுல அவங்க பேசுறது இருக்கு இல்லையா, அந்த கொதிப்பு, கொதிப்பு எல்லாம் எஜுகேட்டட், ஆல் தேர் வெல் எஜுகேட்டட், அவங்களுக்குள்ள ஒரு கொதிப்பு. அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், இதே கொதிப்பு நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்து இந்த மக்கள்லாம் எந்திரிச்சு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வெறும் 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு சண்டை போடுறதுக்கு கிளம்பி வந்து என்னடா ஆட்சி நடத்துகிறீங்கன்னு கிளம்பி வந்தால் எப்படி இருக்கும், ஏன் வரமாட்டேங்கிறாங்க இந்த மக்கள், எப்போ வரப்போகிறாங்க. சரி வந்தால் சூப்பரில், ஒரு ப்ரோக்ராமை விட்டுருங்க, ஒரு நாட்டையே மாத்திரம் சார், சார் வாய்ப்புலந்து பார்க்குறோம் சார், கான் வாயில் அத்தனை பேர் போகிறது எதுக்கு சார், அத்தனை வண்டி எதுக்கு, அத்தனை வண்டி போய்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு சார், எதுக்கு. ஜெயலலிதா மேடமே நம்ம அப்போ ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருந்தோம், ஒரு நிறைய வண்டி போகுதுன்னு, இப்போ பார்த்தா அதே மாதிரி போயிட்டுருக்குல்ல, அப்போ அதே செட்டப்பாக தானே போயிட்டுருக்கு இல்லையா. ஜெயலலிதா மேலே அப்போ வந்து ஒரு உயிர் ஆபத்திற்குன்னு சொன்னாங்க, அதனால கொடுக்கப்பட்டது. அம்மையாருக்கு இருந்த பிரச்சனை வேற விவகாரம், இல்ல இல்ல உயிர் பயம் அது வேற விவகாரம், பாதுகாப்பு இந்த அளவுக்கு எல்லாம் வண்டி இல்லை. இந்த காலையிலே பாக்குறோம் 16 வண்டிகள் போகின்றன, 16 வண்டிகள் அதான் சார் வாய்ப்புலந்து பாக்குறோம் சார், கான்வாய் போறது அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, ஓட்டு வாங்க ஒரு அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் ஸ்டாலினுக்கு இருக்கா இல்ல, அதான் கேக்குறேன், எதுக்கு அது சார், எதுக்கு சார் பேசுவோம், எதுக்குன்னு ரெண்டாவது.